அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோன்னா, பெரும்பாலும் பூஜை செய்கிறோம், பூஜை அறைக்குள்ளே போகிறோன்னா அமைதி மனதில் எந்த அளவுக்கு உண்டாகுதோ அதை விட சந்தேகம் பல மடங்கு வந்து நமக்குள் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கான விளக்கத்தை தான் ரொம்ப எளிதாக பார்க்க இருக்கோம். முதலையே அதுக்கான விடையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எல்லாமே மனசு தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி சில விஷயங்களை நாம் கடைபிடித்து முறையாக சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சில விஷயங்களை தவறுதலாக கூட செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம். அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா, இப்போ பூஜை அறையில் வந்துட்டு இரும்பை பயன்படுத்துறது அல்லது எவர் சில்வர் பயன்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எவர் சில்வர் பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நிறையவே வந்துருச்சு. அந்த வகையில் பூஜை அறையில் பார்த்திங்க அப்படின்னா, எவர் சில்வரில் பாத்திரங்கள், விளக்குகள், தட்டுகள், வட்டுகள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னா தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா, காந்தத்தில் ஒட்டக்கூடிய எவர் சில்வர் கொஞ்சம் இரும்பு கலந்துருப்பாங்க, அதை பயன்பாட்டை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்தது அப்படின்னு குறிப்பிடப்படும். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இரும்பு விளக்கில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்துட்டு பூஜை அறையில் இரும்பை தவிர்த்துறது நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படும். ஆணிகளில் கூட பித்தளை ஆணிகளை பயன்படுத்தி அந்த புகைப்படங்களை மாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு அதை தவிர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த எவர் சில்வருக்கு எந்த ஆக்கர்ஷண சக்தியுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மாறாக நம்ம வந்து கொஞ்சம் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நைவேத்தியம் பண்ணக்கூடியதோ இல்லை விளக்கோ அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய பாத்திரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளியிலேயோ பித்தளையிலேயோ செம்புலேயோ இந்த மாதிரி ஒரு ஆக்கர்ஷண சக்தி உள்ள பொருளின் வந்து நீங்கள் வைத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் அப்படிங்கிறது அதிகம். இந்த பஞ்சலோகத்தில் கூட வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சிலைகள் வைத்து வழிபடும் போது கூட எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளி, பித்தளை, அதே போல் பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான பொருட்களில் தான் ஆக்கர்ஷண சக்தி அல்லது நமக்கு தேவையான சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரங்களை அல்லது அந்த பொருட்களை பூஜை அறையில் தவிர்த்து விடுங்கள். அடுத்து பெரிய சந்தேகம் பூஜை அறையை பொறுத்தளவு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சக்தியான விஷயங்க. இதில் எந்த மாறுபாடுமே மாறுபட்ட கருத்துமே வேண்டாம். எல்லாருமே பலனடைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் விளக்கேற்றி மனப்பூர்வமாக வழிபாடு செய்தவர்கள் வந்து மேன்மை அடைந்திருக்கிறார்கள், மாற்று கருத்தே இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த நேரத்தில் விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னோம்னா, விளக்கேற்றுறதை பற்றி நம்ம மனசு யோசிக்கிறதே இல்லை, அதை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போயிடுது. வீட்டில் எல்லோரும் தூங்குவாங்களே, வீட்டில் எல்லோரும் தூங்குவாங்களே, ஏற்றலாமான தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே சில பேர்த்துக்கு விதிவிலக்கு உண்டு. மிகவும் வயதானவர்கள், மிகவும் வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், இந்த மாதிரி சில நபர்களுக்கு வந்து இதிலிருந்து விதிவிலக்கு உண்டு. விளக்கேற்றும் போது அவர்கள் உறங்கலாம், தவறு இல்லை. ஏன்னா வயது மூப்பின் காரணமாகவோ அல்லது உடலில் அந்த சக்தி இல்லாததன் போதோ அந்த பூஜை எப்போ இயலணும் அப்படிங்கிற அவசியமில்லை, அவங்க ஓய்வு எடுக்கணும் கட்டாயமாக. அதற்காக நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் வந்துட்டு தூங்கலாமா அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றணும், அதை குளிச்சுட்டு விளக்கேற்றணும் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அதில் உள்ள சிறப்புகளை எடுத்து சொல்லி தான் வந்துட்டு எழுந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்திருப்பதே சிறந்தது அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதன் வாயிலாகத்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சரி, அதை மீறி தூங்குறாங்க, இப்போ ஒரே அறையில் தான் இருக்காங்க, பெரும்பாலும் அப்படித்தானே வீடுகளில் வந்துட்டு தனித்தனி அறைகள் இருப்பது ரொம்பவே கடினமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில். ஒரு வீடு கட்டதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அதுலேயும் வந்துட்டு தனித்தனி அறைகளாக வைத்திருப்பதெல்லாம் ரொம்ப சாத்தியப்படாத விஷயம். பூஜை அறையை தனியாக வைக்கிறது, அப்படியே பெருசாக வீடு கட்டினா கூட யாரும் பூஜை அறையை தனியாக வைக்க விரும்புவதில்லை. ஹாலில் அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல விளக்கேற்றும் போது அங்கே யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படின்னா, அந்த விளக்கு எரியது இல்லைங்களா, அதுக்கு நேராக படுக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும், அதாவது தலைமையிட்டுக்கிட்ட எப்போவுமே விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி படுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாடும் அப்படிங்கிறது எந்த குழப்பமும் இல்லாமல் செய்ய வேண்டும். தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்கள இது வந்து தொந்தரவு பண்ணிவிடுமோ, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மன சிரத்தையுடன், ஒரு சிரத்தையுடன் அந்த வழிபாட்டை செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும்.
அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ தினசரி வந்து நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னா, நெய்வேத்தியம் வைக்கிறது நல்லது, நெய்வேத்தியம் வைக்கிறது நல்லது. இறைவனுக்கு படைத்து விட்டு அதன் பின்னர் வந்து நம்ம அந்த சாப்பாடை எடுத்துக்கொள்வது, அது கிட்டத்தட்ட விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு ஈடானதாகும். அதனால் தினமும் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமம். தினமும் மணி அடித்து வழிபாடு செய்யலாமா? கட்டாயமாக மணி அடித்து பஞ்சவாத்தியங்களில் ஒன்றான சங்கை முழங்கி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இது வீட்டில் வந்துட்டு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த பூக்கள் அப்படிங்கிறது எப்போவுமே காகித பூ அலங்காரம், அல்லது வந்து சில பேர் விளக்கேற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீட்டில் வந்து அந்த குண்டு பல்ப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சின்ன பல்ப் எப்பவுமே எரிஞ்சிட்டு மாதிரி வெளிச்சம் இருக்கணும் தான் இல்லைங்களே, ஆனால் அந்த வெளிச்சத்தின் மூலமாக பலன் நமக்கு வரணும் இல்லையா, அந்த ஆகர்ஷண சக்தி, அதில் கிடைக்கக்கூடிய அந்த பிராணவாயு நம்மளுக்கு கிடைக்கணும்னா அங்கே விளக்கு எரியணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே விளக்கு எரிய வேண்டும். தீச்சுடர் அப்படிங்கிறது எப்போவுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி எரிவது அப்படிங்கிறது முழுமையான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தர வல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். சேதமான படங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க, அதை வந்து நம்மளால் தூக்கி போட முடியலன்னா பழுது செய்து, அதாவது அதை பழுது பார்த்து அதன் பின்னர் அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. தாத்தா பயன்படுத்தினாங்க, அப்பா பயன்படுத்தினாங்க, அடுத்து நாம் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். அதோடய சக்தி முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. இல்லை ரொம்பவே விண்ணப்பட்டு போயிடுது, அதை இனிமேல் பயன்படுத்தவே முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி நஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை முறையாக நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, அதோடய காலம் முடிந்து விட்டதல்லவா, அதை அப்புறப்படுத்தி விட்டு அதன் பிறகு நம்ம அதே இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து வாங்கி வைத்து கொள்ளலாம். சில பேர் அப்படியே கொண்டு போய் கோவிலில் போட்டு வந்துடுவாங்க, அல்லது அப்படியே குப்பைகளில் போடுறது. இன்னும் சொல்லப்போனால் கேலண்டர் வந்துட்டு விதவிதமாக வாங்குறாங்க, வருஷம் முடிஞ்சதுமே அதை தூக்கி போட்டுறாங்க. அது முறையாக வந்துட்டு அப்புறப்படுத்தி விடுவது அப்படிங்கிறது தான் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை வந்து சிரத்தையுடன் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தினமும் பூக்கள் மாற்றி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நெய்வேத்தியம் வைத்து மந்திரங்கள் சொல்லி, அல்லது உங்களுக்கு தெரிந்த போற்றிகளை சொல்லி இறைவனை மனதார வழிபட்டு ஒரு 5 நிமிடம் தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்காந்துருங்க. எதையும் வேண்டாதீங்க, எதையும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசில் எந்த விதமான உள்ளீடுகளையும் கொடுக்காமல் அமைதியாக ஒரு புள்ளியில் உங்களது சிந்தனைகளை குவித்து அமர்ந்திருந்து பாருங்கள், என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த வழிபாடு அப்படிங்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும், ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது அந்த இடமே சொர்க்க மாதிரி காட்சி அளிக்கும் அந்த பூஜேரியே. அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதே பார்த்திங்கன்னா கைலாயத்தில் அமர்ந்திருக்கிறது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த வாசனையான மலர்களை போட்டு அப்படியே அமர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி இன்பமான சூழ்நிலைகளை நாம் தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். உண்டாக்கி கொள்வதன் மூலமாக மனமானது ரம்யமாக இருக்கும், அதே போல் அமைதியாக இருக்கும், அது வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.